குட் மார்னிங் டீச்சர்ஸ் நேற்று நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பேலிய பாட்னியிலிருந்து ஒரு முப்பது கொஷின் பார்த்தோம் இன்றைக்கி ரிமைனிங் இருக்கக்கூடிய கொஷின் பார்ப்போம் தேர்ட்டி ஒன் கொஷின் பாருங்கள் த செலக்ட் த பிளான்ட் தட் ஆர் ப்ளீவ்டு டு பி டூரிங் த டிவோனியன் பீரியடில் கேட்குறாங்க சரிங்களா அப்போ டிவோனியன் பீரியடில் ஆனது எதுன்னு கேட்குறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சைலாப்ஸிடா அண்டு பீனாப்சிடா அடுத்து தேர்ட்டி டூ கொஷின் பாருங்கள் எஸ்டிமேஷன் ஆஃப் த டைம் யூஸிங் கார்பன் டேட்டிங் இஸ் லிமிட்டெட் இயர்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ கார்பன் டேட்டிங்கோட லிமிட்டட் இயர் இயர் எவ்வளோ இப்போ நமக்கு தெரியும் ஆஃப் ஓ ஃபோர்டின் அதாவது சி ஃபோர்டீன் அப்படின்னு சொல்லக்கூடியது கார்பன் டேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஆஃப் லைஃப் வந்து ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பது வருஷம் அப்படின்னு படிச்சிருப்போம் இதில் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா கார்பன் டேட்டிங்கோட லிமிடெட் கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ லிமிட்டட் எவ்வளோ அப்படின்னா நாற்பத்தி ஐயாயிரம் வருஷம் அடுத்தது கோல் பால்ஸ் ஃபட் தேர்ட்டி த்ரீ கொஷின் பாருங்கள் த கோல் பால்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பாசில் ரெஃபர் டு அப்படின்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து கோல் பால்ஸுங்கிற வார்த்தை வந்தாலே என்ன வரும் அப்படின்னா பெட்ரிஃபைடு பிளான்ட் ஆர்கன்ஸ் அப்படின்னு தான் இதோட ஆன்சர் ஓகே அடுத்தது கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபோர் கன்சிடர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்டு செலக்ட் கரெக்ட் ஆன்சர்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ இதோட கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் அதாவது ஒன்று ரெண்டு அண்டு ஃபோர் இஸ் ஏ ராங் அண்டு த்ரீ இஸ் ஏ கரெக்ட் அப்படிங்கிறாங்க அப்போ ஒன்று ரெண்டு நாலு ராங் த்ரீ மட்டும்தான் கரெக்ட் அப்படிங்கிறாங்க அப்போ த்ரீ என்னது நமக்கு பேலியோசின் அண்ட் ஆடியோ விஷின் பீரியட் ஃபால் ஃப்ரம் சிக்ஸ்டி த்ரீ டு சிக்ஸ்டி அண்டு ஃபோர் தேர்ட்டி டு த்ரீ ஃபிஃப்டி மில்லியன் இயர்ஸ் அப்படிங்கிறத நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டு ஓகேங்களா அதை பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது தேர்ட்டி ஃபைவ் கொஷின் பாருங்கள் கன்சிடர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபி அண்ட் ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் நாட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரிங்களா இதில் எது நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெண்டும் ரைட்டு அப்போ தேர்டவுன் மட்டும்தான் நமக்கு என்ன அப்படின்னா ராங் அப்போ தேர்ட் ஒன் என்ன த ஸ்போரோஃபைட் வேர் ஃபார்ம்லி ஃபிக்ஸ்டு டு த சப்ஸ்டைட்டம் வித் அன் எலாபரேட்டட் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா ராங் அந்த மாதிரி என்ன இருக்காது நமக்கு எலாபரேட்டட் ரூட் சிஸ்டம்லாம் நமக்கு இருக்காது ஓகே அடுத்தது கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் கன்சிடர்ட் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்டு ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ இதில் எது நாட்ரூ அப்படின்னா ரெண்டு மற்றும் மூணு வந்து நாட் ட்ரூ ஓகே அப்போ எது கரெக்டு ஃபஸ்ட்டு இருக்கிறத கரெக்ட் அதாவது கம்ப்ரெஷன் பாசில் டு நாட் ஷோ செல்லார் டீடைல் அப்போ கம்ப்ரெஷன் பாசிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியாது எக்ஸ்டர்னல் மட்டும்தான் தெரியுமோ தவிர செல்லுலார் டீடைல் நமக்கு தெரியாது ஓகே அடுத்த கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஐடென்டிஃபை த ஸ்டேட்மெண்ட் தட் ஆர் நாட் ட்ரூ அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சரிங்களா இதில் எது நாட் ட்ரூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து த்ரீயும் ஃபோரும் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ இப்போ எது ட்ரூ ஃபஸ்ட்டு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ ஃபஸ்ட் ரெண்டு என்ன சொல்கிறாங்க ரூல்ஸுல் த ரூல்ஸ் கவரிங் த நாமன் கல்ச்சர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் பாசில் ஆர் டிஃப்ரெண்ட் வென் சஃபிக்ஸ் சைலாங் இஸ் ஆடட் டு த நேம் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப் ஜீனஸ் இட் சிக்னிஃபை ஏர் உட் உடி பார்ட் ஆஃப் த பாசில் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ இது ரெண்டு நமக்கு என்ன அப்படின்னா கரெக்ட் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டும் நமக்கு என்னது கரெக்டான ஆன்சர் அடுத்தது தேர்ட்டி எயிட் கொஷின் மேட்ச் இத ஃபாலோயிங் கோண்டுவானா ஹெட்டிராஞ்சியம் லெஜினாட்ரீஸ் கிளியாப்ட்ரீஸ் அப்படிங்கிறாங்க சரிங்களா இது ஆக்சுவலாக நமக்கு என்ன அப்படின்னா சி தான் கரெக்டு அதாவது கோண்டுவானா அப்படிங்கிறது வந்து கிளியாப்ஸ்ட்ரீஸ் ஃப்ளோரா ஹெட்டிராஞ்சியம் அப்படிங்கிறது ஆங்குலார் ஸ்டெம்மு லெஜினா ட்ரீஸ் அப்படிங்கிறது கோல் பால்ஸ் ஆஃப் யார்க்ஷீர் கிளியாப்ட்ரீஸ் அப்படிங்கிறது செசைல் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டு கண்டிப்பாக இது வந்து மேட்ச் தான் ஃபாலோயிங்கில் இந்த மாதிரி கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அடுத்து தேர்ட்டி நயன் பிட்வீன் ஹிமாலயா ரேஞ்சஸ் நாட் அல்பைன் ரேஞ்ச் விச் இஸ் considered டு பி ஓல்டர் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ இதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயன் மவுண்டெயின் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசண்டாக ப்ரொடியூஸ் ஆனது எது அப்படின்னா ஹிமாலயன் ரேஞ்சஸ் தான் ஏன்னா இது தான் நமக்கு யோசின் பேரில் நமக்கு என்ன பண்ணுவேன்னா சீனோஸ் தான் நமக்கு இது ப்ரொடியூஸ் ஆகுது ஆனால் முன்னாடி மற்ற அல்பயன் ட்ரிச்சின் எல்லாம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஏற்கனவே நமக்கு என்னது இது வந்து நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிருக்கும் நமக்கு அடுத்தது பெர்மியான் அண்டு த கார்போனிபெரஸ்பிரீடு யூஸ்னோனேஸுன்னு கேட்குறாங்க இப்போ பெர்மியான் அண்டு கார்போனிபெராஸ்பிரீட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஏஜ் ஆஃப் த சீடு ஃபோன் சொல்லுவாங்க சரிங்களா பெர்மியான் அண்டு கார்போனி பெராஸ்பிரீட் என்ன அப்படின்னா ஏஜ் ஆஃப் த சீடு ஃபோன் அடுத்து ஃபார்ட்டி ஒன் கொஷின் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் இஸ் ஃபாலோயிங் ஓல்டஸ்ட் இயரா இந்த ஜியாலஜிக்கல் ஜியாலஜிக்கல் டைம்ஸ்கெல்லாம் கேட்குறாங்க இருக்கிறதுல எது ஓல்டஸ்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இது நமக்கு சிம்பிளாக சொல்லிடலாம் ஆர்கியோசோயிக் தான் நமக்கு என்னது இருக்கிறதுலே ஓல்டஸ்ட்டு இயரா சரிங்களா ஆர்கியோசோயிக் அப்புறம் பேலியோசோயிக் அப்புறம் மீசோசோயிக் அதுக்கப்புறம் தான் என்ன வரும் சீனோசோயிக் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வரும் சரியா ஏபிஎம்சி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது த கோல் ஆஃப் இண்டியா டு த ஜியாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ த கோல் ஆஃப் இண்டியா ஜியாலஜிக்கல் ஏஜ் என்ன அப்படின்னா நமக்கு பெர்மியான் பேரே ஓகே இப்போ பெர்மியான் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் கண்டிப்பாக இது கேட்கல அது வரைக்கும் இந்த கொஷின் கேட்கல அடுத்து ஸ்டடி ஆஃப் த போலன் கிரைன்ஸ் இஸ் கால்டு இப்போ போலன் கிரைன்ஸை பற்றி ஸ்டடி படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா நமக்கு நிறைய தெரிய தெரியும் நமக்கு நிறைய ஈஸியான கொஷின் தான் இது பாலினாலஜி அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பேசிக் கொஷின் வைப்பாங்க சரிங்களா அதை கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணிடணும் அப்போ ஸ்டடி ஆஃப் த போலன் கிரைன்ஸ் என்ன அப்படின்னா பாலினாலஜி அடுத்தது ஃபார்ட்டி ஃபோர் கொஷின் பாருங்கள் எஸ் ஆஃப் பீரியட் ஆஃப் த கார்போனிபேரஸ் பீரிட் ஆஃப் த பேலியோசோய்கரான்னு கேட்குறாங்க பேலியோசோய்கராவில் இருக்கக்கூடிய இதில் சப் பீரியட் எதுன்னு கேட்குறாங்க சரியா இப்போ இதில் நமக்கு ஆப்ஷன் எது கரெக்ட் அப்படின்னா பென்சில்வேனியான் அப்படிங்கிறத நமக்கு என்னது அப்படின்னா இதில் கரெக்ட் ஆன்சர் ஓகே இப்போ என்ன கொஷின் கேட்டாங்க எ சப் பீரியட் ஆஃப் கார்போனிபேரஸ் பீரியட் ஆஃப் த பேலியோசோயிகராவில் கேட்குறாங்க அதில் இருக்கக்கூடியது என்னது பென்சில்வேனியான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ட்டி ஃபைவ் கொஷின் பாருங்கள் geological ஜியாலஜிக்கல் occurred ஆக்கர் டூரிங் த era அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ இதில வந்து பத்தையனா சி கொஷின் இந்த ஆப்ஷன் சி கரெக்டு பேஞ்சியா ஃபார்ம் இப்போ மீசோசோய்கரால் தான் நமக்கு என்ன ஆகுது பேஞ்சியா அப்படின்னு சொல்லக்கூடியது என்னாகுது அப்படின்னா நமக்கு ஃபார்ம் ஆகுது அடுத்த கொஷின் 46 சிக்ஸ் பாருங்கள் இந்த பாசில் ஆல்கே டயாட்டம் அப்படின்னு கேட்குறாங்க பாசில் ஆல்கே டயாட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ட்ரென்சீரியா சொலினோஸ்போரா பிரின்சிபா ஜிம்னோஸ்போம்னு கேட்குறாங்க ஆக்சுவலாக பாசில் ஆல்கே அப்படிங்கும் போது என்ன வரும் அப்படின்னா ட்ரின்ஷேரியா அப்படிங்கிறது தான் வரும் சொலினோஸ்புரா அதுவும் பாசில் ஆல்கே தான் ஆனால் அது வந்து ரெட் ஆல்கே ஓகேங்களா அதை பார்த்து வச்சுங்க கண்டிப்பாக வந்து பாசில் இருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க இது ஆல்ரெடி சொலினோஸ்புரா நமக்கு கேட்டுருக்காங்க ரெட் ஆல்கே இதில் வந்து இப்போ டயாட்டத்தில் எது வரும் அப்படின்னா ட்ரினாஷேரியா அப்படிங்கிறது தான் என்னது நமக்கு டயாட்டம் இருக்கக்கூடிய பாசில் ஃபார்ட்டி செவன் கொஷின் பாருங்கள் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எது அப்படின்னா சைலோரியம் உட்டு கரெக்டு ஸ்போரோத்திக்கா போலன் அண்டு ஸ்போர் அதுவும் கரெக்டு கார்போத்திக் அப்படிங்கிறது ஃப்ரூட் சீடு அதுவும் கரெக்டு ராஜ்மஹால் அப்படிங்கிறது வில்லியம் சோனியா வாடோனியா அப்படிங்கிறது அதுவும் நம்ம கரெக்ட் அப்போ எல்லாமே கரெக்ட் சரிங்களா அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்து ஃபார்ட்டி எயிட் பாருங்கள் ரேடியோ கார்பன் டேட்டிங் மெத்தட் பீயிங் யூஸ்டு டு டெட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த பாசில் வாஸ் டிவைட் பை கண்டிப்பாக இந்த கொஷின் கேட்கலாம் இதுவரைக்கும் கேட்கலை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா டபிள்யூஎஃப் லிபி அப்படிங்கிறவரை என்ன பண்ணுறாரு இந்த மெத்தடை கொண்டு வராரு அடுத்து ஃபார்ட்டி நைன் கார்போனிபெரஸ் பீரியட் வாஸ் கார் மார்க்கடு பை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கார்போனிபெரஸ் பீரியடை வந்து யார் மார்க் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வில்லியம் இன் நை எயிட்டீன் எயிட்டி த்ரீயில்தான் வந்த மாதிரி என்ன பண்ணுவார் அப்படின்னா கார்போனி பரஸ்பெக்டை வந்து மார்க் பண்ணுவார் யாருன்னா வில்லியம் இன் எயிட்டீன் எயிட்டி த்ரீ அடுத்தது ஃபிஃப்டி கொஷின் கிரவுண்ட் தர் த செக்ஷன் மெத்தட் யூஸ் டு ஸ்டடி த செல்லுலார் ஆர்கனைசேஷன் த ஃபெட்ரிஃபிகேஷன் வாஸ் டிவைஸ் பை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இப்போ இந்த மெத்தடு கொண்டு வந்தது யார் அப்படின்னா அதாவது கிரவுண்ட் தின் செக்ஷன் மெத்தர்டு அப்படிங்கிறது வில்லியம் நிக்கோல் அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பார் இந்த கிரவுண்ட் திக் கிரவுண்ட் த செக்ஷன் மெத்தர்டை கொண்டு வந்திருப்பார் அடுத்து ஃபிஃப்டி ஒன் கொஷின் பாருங்கள் த பாசில் ஃபோன் அசோலா இன்ட்ரப்டா பிலாங் டு அப்படின்னு கேட்குறாங்க இப்போ அசோலா அப்படிங்கிறது நமக்கு என்னது ஆக்சுவலாக இது ஒரு டெர்டோஃபைடிக் பிளான்ட்டு இல்லையா அப்போ டெர்டோஃபைடிக் பிளான்ட் எங்கே வரும் ஈஸியாக நம்ம யோசிக்கலாம் அதாவது எங்கே வரலாம் ட்ரயாசிக் பிடில் வரலாம் ஓகேங்களா அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டு ட்ரெஷரி பீரியட் அப்போ அது நமக்கு ட்ரெஷரி பீரியட் அப்படிங்கிறது என்ன நமக்கு இதில் கரெக்டு அடுத்து ஃபிஃப்டி டூ பாசில் போலன் ஆர் ஸ்டடிடு பை இப்போ பாசில் போலன் கிரைன்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக மெத்தடாலஜிலேருந்து ஒரு கொஷின் கேட்பாங்க அதாவது அசிட்டோலைசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பாசில் போலன் கிரைன்ஸை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் இதை யூஸ் பண்ணுறோம் அடுத்தது ஃபிஃப்டி த்ரீ பாருங்கள் பாசில் பாக்டீரியா வாஸ் ஐசோலேட்டட் பை இப்போ பாசில் பாக்டீரியா அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆனதாக தான் கண்டிப்பாக இருக்கும் அப்போ எதில் வரலாம் அப்படின்னா ப்ரீ கேம்பிரியான் அயன் ஓர்ஸ் ஓர்ஸ்கிறது என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ஃபோர் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் தஸ் ஃபாலோவிங் இஸ் நாட் ஃபார்ம் ஃபேமிலி அண்டர் த பாசில் கோனிபிரியல்ஸ் அப்படிங்கிறாங்க இப்போ பாசில் கோனிபிரியல்ஸில் வராதது எது அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா இப்போ இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டீப்பாக படிச்சிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆன்சர் பண்ண முடியும் அதாவது ஆப்ஷன் டி கரெக்டு ட்ரைகோபைட்டேசியே அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாசில் கோனிபிரியல்ஸில் வராது மீதி எல்லாமே வரும் லீபிஏசிஏ பேலிசி ஏசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாம் வரும் இந்த ட்ரைகோபைட்டேசிங்கிறது மட்டும் என்ன ஆகாதுன்னா பாசில் கோணி பெரியல்ஸில் வராது அடுத்த கொஷின் ஃபிஃப்டி ஃபைவ் பாருங்கள் எ பாக் கோல் இஸ் ஃபார்ம்டு பை சரியா இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு கொஷின் ஏதோ ஒரு கொஸ்டின் நம்ம கேட்டுட்ருவாங்க பாக் ஹெட் கோல் இஸ் ஃபார்ம்டு பை அப்படின்னா நமக்கு கோடியம் தான் ஆன்சர் வரும் அப்போ செகண்ட் ஆப்ஷன் ஓகே கோடியம் தான் நமக்கு என்ன அப்படின்னா கரெக்டு அடுத்தது ஜிங்கோல் இஸ் த ஸ்ட்ராங் டியூரிங் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஸ்ப்ரங் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஃபார்ம் ஆச்சு ஜிங்கோலிஸ் இப்போ ஜிங்கோலிஸ்னால் நமக்கு என்ன பீசிஸ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் ஆக்சுவலாக வந்து நமக்கு இது வந்து ஜிம்னோஸோம் கேரட்டாவில் வருதா இப்போ எப்போ வரும் நம்ம என்ன பண்ணணும் டேரெக்டாக ஆன்சர் போகாமல் டெல்டா ஆப்ஷனுக்கு போயிடலாம் இப்போ கார்போனிபேரஸ் எல்லாம் வந்து நமக்கு டெடோஃபைட் அதிகமாக இருக்கும் கிரிட்டேசியஸ் அப்போ அங்கேயே டெடோஃபைட்டு ஜிம்னோஸோமும் வரும் டிவோனியன்னும் நமக்கு என்னது நம்ம அது கீழே போயிடும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு மீதி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாசிக் பீரியடு சரிங்களா இப்போ ஃபிஃப்டி சிக்ஸ் என்ன அப்படி வரும்னா ட்ரையாசிக் பீரியடு வரும் அடுத்தது ஃபிஃப்டி செவன் பாருங்கள் மேன் ஆன்சியன்ட் வாஸ்குலார் பிளான்ட் மெம்பர்ஸ்ன்னு கேட்குறாங்க இப்போ வாஸ்குலார் பிளான்ட் அப்படிங்கிறது எதில் வரலாம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பிரியாப்சாக வரத்துக்கு வாய்ப்பு இல்லை லைகோப்சி வரல டிடாப்சிடாகவும் இல்லை அப்போ ஆப்ஷன் ஏதான் வரும் சைலாப்ஸிடாவை தான் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்குலார் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா இதை நீங்கள் டீப்பாக படிச்சிருந்தீங்கன்னா தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம டெலிட் ஆப்ஷன் போட்டுட்டு மீதி இருக்கிற ஆன்சரை எடுக்க முடியும் சரிங்களா டேரெக்டாக நம்மளை என்ன பண்ண முடியாது ஆன்சர் எடுக்க முடியாது அதனால் என்ன பண்ணுங்கள் எடுத்தோடனே கொஷினை எது எதாவது வராதுன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க ஓகே அடுத்து ஃபிஃப்டி எயிட் கொஷின் த பிளாண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் கோல் ஆர் ரெக்கவர்டு பை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரெக்கவர்ட் பை எது அப்படின்னா நமக்கு வந்து மேஷுரேஷன் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் மெத்தட் அண்டு ஹாரிஸ் என்னென்ன வரும் நமக்கு வந்து மேஷுரேஷன் ஹைட்ரோஃப்ளோரிக் ஆசிட் மெத்தட் அண்ட் ஹாரிஸ் இதெல்லாம் வந்து நமக்கு என்னது எல்லாமே வரும் அப்போ ஆல் ஆஃப்திஸ் ஃபிஃப்டி நைன் பாருங்கள் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பிஜிஏ வாஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ராக் பெட்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ இதுக்கு என்ன வரும் அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கே வருது அப்போ ப்ளூ கிரீன் ஆல்கே வரும்போது நம்ம கண்டிப்பாக ப்ரீ கேம்பிரியன் ஏறாக வராது டிவோனியனும் அதுவும் வராது மீதி இருக்கிறது என்ன கொஷின் கேட்குறாங்க இதில் வரதுக்கான வாய்ப்பு எதில் இருக்கும் டிவோனியனில் தான் வரும் ஏன்னா ஜெராசிக்கு சிலோரியன்லாம் வராது அப்போ ஆப்ஷன் ஏதான் கரெக்டு டிவோனியன் தான் கரெக்டு அப்போ ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த பிஜிஐ இஸ் ஐசோலேட்டட் ஃப்ரம் த ராக் பெட்ஸ் எது அப்படின்னா டிவோனியன் அடுத்த சிக்ஸ்டீன்த் கொஷின் பாருங்கள் டயாட்டம் ஆர் அப்பண்டன்ட் இந்த ராக் பெட் ஷட் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா அப்போ டயாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக எப்போ காணப்பட்டது அப்படின்னா இது ஈஸியாக நம்ம சொல்லலாம் இது வந்து கிரிட்டேசி ஸ்பீடில் தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக காணப்படும் ஓகே சார் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி கொஷின்ஸ் முடிஞ்சது இனிமேல் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு எனக்கு டைம் இருக்கிறப்பெல்லாம் என்ன பண்ணுறோம் உங்களுக்கு அடுத்தது அடுத்தது உங்களுக்கு நம்ம கொஷினை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்